வரமாட்டாருன்னு நினைச்ச அப்பா வந்துட்டாரு ஸ்கூலுக்கு. டிங் டிங். இத பாருங்க பசங்களா, இத வாங்கிக்கங்க. உங்க அம்மாவோ அப்பாவோ கண்டிப்பா ஸ்கூலுக்கு வரணும் நாளைக்கு. என்ன கிணிச்சு சொன்னது புரியுதா? ஓகே சார். கெனிச்சி நீ காலி, இத மட்டும் அப்பாவும் அம்மாவும் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், நான் சரியா படிக்கலங்கிறது தெரிஞ்சிடும். இதோ பாருங்க பெற்றமா, வர வர உங்க பையன் சரியாவே படிக்கிறது இல்ல. இப்படியே போனானா அவன அடுத்த கிளாஸ் அனுப்புறது ரொம்ப கஷ்டம். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன், புரிஞ்சுக்கங்க. சார் நான் நல்லா படிக்க சொல்லி கெனிச்சுக்கிட்ட சொல்றேன் சார், நீங்க எதுவும் கோவப்படாதீங்க சார். 24 மணி நேரமும் கையில புக்கோட தான் இருக்கணும்னு நான் எவ்வளவோ அவங்ககிட்ட எடுத்து சொன்னேன் சார், ஆனா கேட்கல சார். நேத்து உன்னால சார்கிட்ட நான் எவ்வளவு திட்டு வாங்கினேன்னு உனக்கு தெரியுமா? உன்னால நேத்து அவர்கிட்ட போய் நான் தலை குனிஞ்சு நின்னேன். இந்த ஒரு வாட்டி தான் உனக்கு மன்னிப்பு. இனிமே இந்த மாதிரி பண்ண நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இந்த மாதிரி மட்டும் நடக்கவே கூடாது. அப்பா மட்டும் ஸ்கூலுக்கு வந்தாருன்னா எங்கதான் அவ்வளவுதான், என்ன பண்றது? ஹட்டோரி, எதுக்காக அப்பா ஸ்கூலுக்கு வராம தடுக்கணும்னு நீ நினைக்கிற கெனிச்சி? உண்மைய சொன்னா இந்த ஹட்டோரி உனக்கு ஹெல்ப் பண்ணுவா. நிச்சயமா உதவி செய்வேன். விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லு. என்ன பத்தி உனக்கு தெரியும்ல? உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கிறது என்னோட கடமையா நினைக்கிறேன் கெனிச்சி. பிரச்சனை என்னன்னு முதல்ல என்கிட்ட சொல்லு, அப்பதானே எனக்கு புரியும். எதுவா இருந்தாலும் சொல்லு கெனிச்சி. எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. யோசனையா? என்னன்னு சொல்லு. பாவம் அப்பா வேற ஆபீஸ்ல வேலை செஞ்சு களப்பா வருவாரு, அவர்கிட்ட நான் ஏன் இந்த விஷயத்த சொல்லணும்? பேசாம அப்புறமா சொல்லிக்கலாம். நீ சொல்றதும் ஒரு பக்கம் சரின்னு தான் எனக்கும் தோணுது கெனிச்சி. அனாவசியமா அப்பாவை நாம சிரமப்படுத்த கூடாதுதான். அதான் நானும் அதத்தான் சொல்றேன். அப்பாவுக்கு பதிலா ஸ்கூலுக்கு வேற யாராவது வந்தா நல்லா இருக்கும். எப்படி இருக்கு ஐடியா? டிங் டிங். அதாவது ஹட்டோரி, அப்பா விஷயத்துல நீ ஸ்கூலுக்கு வந்தீனா யாருக்கும் தெரியாது, எனக்கும் பிரச்சனை இருக்காது. ஆமா, நீயேதான் ஆஸ்கர் அவார்டு கிடைக்கிற அளவுக்கு நடிக்க உன்னை விட்டு வேற யாரு இருக்கா? நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். உன்னுடைய பிளான் எல்லாத்தையும் போய் எங்க பாஸ் கெனிச்சி கிட்ட ஒண்ணு விடாம வத்தி வைக்க போறேன். அதுக்கப்புறம் அவரு உங்களை என்ன பண்றாருன்னு பாருங்க. ஜக்கோ, நல்ல மார்க்கே எடுக்கல. அந்த விஷயத்தை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு பயந்துகிட்டு இருக்கான். ஐயோ பாவம் கெனிச்சு, அவ்வளவு கஷ்டப்படுறானா? அதனால நீங்க அவன்கிட்ட எதுவும் சொல்லாம நீங்க டைரக்டா ஸ்கூலுக்கு வந்துருங்க அங்கிள். நீங்க வரலனா பாவம் சாரு கிட்ட அவன் தான் திட்டு வாங்குவான். மறக்காம வந்துருங்க அங்கிள். சரி, என் வேலை முடிஞ்சது, நான் வரேன் அங்கிள். கண்டிப்பா நான் வரேன்ப்பா, நீ பத்திரமா போயிட்டு வா. நீ நல்ல பையனா இருக்கே, கெனிச்சு மேல உனக்கு இவ்ளோ அக்கறையா? இத பார் ஹட்டோரி, கேம்ல எல்லாம் உன்னோட நிஞ்ச டெக்னிக்க யூஸ் பண்ண கூடாது, புரிஞ்சதா? அதுக்குள்ள முடிச்சிட்டியா டிங்? போச்சா போச்சா, இப்ப தெரியுதா இந்த சீட்டு கட்டல நான் தான் ராஜான்னு? ஏய் அப்பா வந்துட்டாரு, வாங்க எல்லாரும் போய் ஜாலியா சாப்பிடலாம். கெனிச்சு வருத்தப்படுவனு பார்த்தா இப்படி சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கானே. இவ்ளோ கிளாஸ் இருக்க, இதுல எது கெனிச்சோட கிளாஸ்னு தெரியலையே. டிங் 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 டிங். இப்ப நிஞ்சா டெக்னிக்கால நான் அப்பா மாதிரி வேஷம் போட போறேன். டிங் 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 டிங். இப்ப Dress மாத்திக்கிறேன். டிங் டிங். இப்ப நான் தான் அப்பானா எல்லாரும் ஒத்துப்பாங்க. ஓ அங்க இருக்கான் கெனிச்சி, நான் வர்றதுக்காக வெயிட் பண்றான் போல இருக்க. கெனிச்சி நான் இங்க இருக்கேன். என்ன கெனிச்சி, இந்த மாதிரி நேரத்துல கூட நீ விளையாடிக்கிட்டு இருக்க? அப்பா மாதிரியே பேசுறியே. ஆமா, நான் உன்னோட அப்பா தான். அப்பா மாதிரியே அப்படியே நடிக்கிற, கலக்குறப்போ உள்ள வந்தோ இதே ஆக்டிங்க கூட வா. என்னாச்சு இவனுக்கு, தலையில அடிபட்ட மாதிரியே பேசுறான். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அவங்க டீச்சர் வந்துட்டாரோ என்னமோ தெரியலையே. சீக்கிரமா போகணுமே கடவுளே. டிங் 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 டிங். என்ன கொடுமை சார் இது, அப்பா நேரம் இங்கேயே வந்துட்டாரு. இந்த கோலத்துல என்ன பார்த்தாரு அவ்வளவுதான், எங்கதி அதோ கதி ஆயிடும். இங்க இருந்து எஸ்கேப். ஓ வாங்க வாங்க, நீங்க கெனிச்சோட அப்பா இல்ல? வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், சும்மா இங்க வரண்ட அவள காத்தோட்டமா காத்து வாங்கலான்னு. வாங்க சார், மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போதே, உள்ள போலாம். வாங்க, என்ன தயக்கம்? வாங்க சார், போலாம் வாங்க. நடங்க சார், இன்னைக்கு நான் செமுத்தியா மாட்டினேன் அவ்வளவுதான்.
உள்ள கொஞ்சம் கூட்டமா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி நில்லுங்க. இல்ல சார், அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்பா நேரா இங்க வந்துட்டாரு, இனிமே கெனிச்சுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லபடியா மீட்டிங் முடியட்டும். கெனிச்சு, இந்த கணக்குக்கு விட என்னன்னு சொல்லு. தெரியாது சார். தெரியும்னு சொல்ற மாதிரி தெரியாதுன்னு தைரியமா சொல்றேன், இந்த சின்ன கணக்கு கூட போட முடியல, வெக்கமா இல்ல. வந்திருக்கிறது ஹட்டூரி தான், நான் எதுக்கு கவலைப்படணும்? என்ன கெனிச்சு என்ன பண்ற, இந்த சின்ன கேள்விக்கு கூட உனக்கு பதில் தெரியாதா? எதுக்காக நீ படிக்க வர? சரி சரி, விடுங்க விடுங்க, என்ன இவ ஓவரா ரியாக்ஷன் குடுக்கறான்? என்ன கெனிச்சு என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ, இந்த சின்ன கேள்விக்கு கூட உனக்கு பதில் தெரியாதா? என்னப்பா விட்ட ஓவர கையில வைக்கிற? இங்க பாரு கெனிச்சு, நான் உனக்கு அப்பா, அத நீ மறந்துட கூடாது. கெனிச்சு கிளாஸ் விட்டு வெளியில போ. அட நீங்க வேற, சரி இது எங்க அப்பா இல்ல, இது ஹட்டோரி. டிங் டிங். ஓ அப்பா, நல்லா இருக்கீங்களா அப்பா? நீங்க தான் வந்திருக்கீங்களா? ஆமா நான் தான், வேற யாரு வருவாங்கன்னு நீ நினைச்சிட்டு இருக்க? போனா போதுன பார்த்தா அப்பா போய் சொன்னா கெனிச்சு நிலைமை தான் உங்களுக்கும், புரியுதா? டிங் டிங். நாங்க எல்லாரும் கூட்டா பாத் ஹவுஸ்க்கு போனோம் தெரியுமா? டிங் டிங். ஏய் யுமிகோ, எங்க போயிட்டு இருக்க? இல்ல எங்க வீட்ல தண்ணி வரல, அதனால பாத் டேபுக்கு போயிட்டு இருக்கேன். ஏய் யுமிகோ, யுமிகோ என்னைய கூட்டி போ, நானு வரேன், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய் ஷின்சோ அடங்கு. இல்ல ஷின்சோ, அங்க பாய்ஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு தனித்தனி ரூம்ஸ் இருக்கும். ஏன் தனி தனியா? அங்க வந்து பார்த்தா உனக்கே தெரியும். சரி நான் கிளம்புறேன். எனக்கும் கவல இருக்குங்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அத பத்தி அப்புறம் பேசுவோம். பேசாம ஒண்ணு செய்யலாமா, நாமளும் போய் பாத் டப்ல குளிக்கலாமா, என்ன சொல்றீங்க? அவசியமே இல்ல சுஷிமாரு, உன்னை எப்படி உள்ள கூட்டிட்டு போனும்னு எனக்கு தெரியும். ஷின்சோ நீ ரெடியா? ஒழுங்க காசு குடுத்துட்டு போங்க, புரியுதா? என்ன மண்டை இது? விட்டுட்டியா? ஆமா, எந்த சூழ்நிலையிலயும் இத நாங்க கழட்டவே கூடாது, ஏன்னா எப்ப என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாதுல்ல. ஏய் வா குளிக்கலாம். டிடி என்ன, இங்க யாரையுமே காணோம்? ஏ சார், கூட்டத்தோட கும்மி அடிப்பீங்களோ? இருக்கு மறந்துடாதே. என்ன பண்ற பார்க்க?
பொண்ணுன்ற கடுப்புல என் முதுகுல கூட போட்டுறாத. என்ன தைரியத்தான் சோப்பு வச்சு அடாப் பண்ணுவீங்க? இந்த வரம் நீங்க வரதா சோப்புல கால் வச்சாலும் வழுக்க கூடாது. எப்படி என்ன கீழே விழ வச்சுட்டு நீ ஸ்கேட்டிங் பண்றியோ? உன்னை எப்படி விழ வைக்கிறேன்னு பாரு. கிழமட்டும் இல்ல சவுத்துலயும் போக முடியும். எப்படி சிசிமாரு? சிசிமாரு என்னாச்சு? எழுந்துரு, உனக்கு என்ன ஆச்சு சிசிமாரு? அவன் பேய ஏதாவது பாத்துருப்பான், அதான் பயந்து விழுந்துட்டு இருக்கான். உனக்கு எதுவும் ஆகல இல்ல சிசிமாரு? அங்க கூட்டத்துல யூமிகாவும் இருந்துச்சு. என்னது, யூமிகாவும் பாத்துட்டியா? என்னது அங்க அங்க செவத்துக்கு அந்த பக்கம் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது ஷென்சோ. அப்படி பண்ணக்கூடாதுங்கிறல்ல, அப்படி பாக்குறது ரொம்ப தப்பு. அந்த தப்பை நீங்க செய்யறத நான் விடமாட்டேன். என்ன ஷின்சோ நினைச்சியா? சொன்னதுக்கெல்லாம் தலையாடுறதுக்கு உன்ன ஷின்சோ ஒரு தடவை சொன்னா புரியாது. உனக்கு கீழே இறங்கு, போக கூடாது மேல. பொண்ணுங்க குளிக்கிறத யாரும் பார்க்க கூடாது. நீங்க தப்பு செய்ய கூடாதுன்னு தடுத்து கடுத்து அந்த தப்பை நானே செஞ்சுட்டேனே. என்ன தள்ளி விட்டுட்டு நீ பாத்துட்ட லாட்டோரி? உன்ன மட்டுமா தள்ளி விட்டா? எங்க எல்லாரும் தான் தள்ளி விட்டா. நீங்க பண்ணது ரொம்ப மோசம். நாங்க யாரோட ஏத்துக்க மாட்டோம். என்ன புடிச்சு ஏன் கத்துறீங்க? உங்க நல்லதுக்கு செய்ய போய் தானே நான் இப்படி அசக்க பிசக்க மாட்டிக்கிட்டேன். டிங் டிங். இந்த வாக்கி டாக்கிய வச்சுக்கிட்டு நாங்க பட்ட அவஸ்தை. ஐயோ டிங் டிங். சத்தம் போடாதீங்க, சத்தம் போடாதீங்க. அது வேற யாரும் இல்ல, நான் தான் நாலு கண்ணை கெணிச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சரி ஸ்டேஷனரி போயிட்டு வரியா? நான் போன, நீயே போ. அதுக்கு எப்படி போறதுன்னு எங்களுக்கு தெரியாது. அது எனக்கும் தெரியும். அந்த ரேடியோ டிரான்ஸ்மிட்டரை நீங்க எடுத்துட்டு போங்க, ரூட்டை நான் சொல்றேன். நல்லா இருக்கும் பொல்லாத்தே. ஐ நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நான் சொல்ற வரைக்கும் நேரா தான் போகணும், ஓகேவா? டிங் டிங் கெனிச்சி, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உட்காந்து? உன் கையில இருக்கிறது ரேடியோ ரிசீவர் தானே? அது என்கிட்ட கூட இது சூப்பரா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். நேரா வந்துட்டீங்களா? அங்க ரைட் சைடு திரும்பி இன்னும் நேரா போங்க. இவனுங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ விளையாடுறானுங்க, என்ன மட்டும் சேர்த்துக்க மாட்டேன்றானுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். இங்க ஒரு பெரிய போஸ்ட் பாக்ஸ் இருக்கு. போஸ்ட் பாக்ஸ், லாம்ப் போஸ்ட், இதெல்லாம் விட, நான் சொல்றத கேளு. சரி, இப்ப நாங்க எப்படி போறோம்? அந்த ரோட்ல நேரா முட்டி லெஃப்ட் திரும்புங்க, புரியுதா? போஸ்ட் பாக்ஸ்ல இச்சிட்டு போ சொல்றேன். என்னச்சு என்ன சொல்றானோ அதை அப்படியே கேட்டுட்டு போக வேண்டியதுதான். என்ன சொல்றேன் நடந்துகிட்டு இருக்கா? சரி பரவாயில்ல, பக்கத்து கிரவுண்ட் வழியா போயிடுங்க. அருமையான வாசனை வருது. என்ன சிசிமாரு, வாயில தண்ணி ஊறுது, இது வேணுமா? அத போய் வேணுமான்னு கேக்குறிய. நான் இதை உனக்கு தரேன், ஆனா உன் கையில இருக்கிற ரேடியோ டிரான்ஸ்மிட்டரை என் கிட்ட கொடுத்துடணும், சரியா? இது யாருக்கு வேணும்? இது நீயே வச்சுக்கோ. இந்த கிச்சு மாதிரி அவங்க கொடுக்காத. என்னது தயவு செஞ்சு அவங்க கொடுக்காத, ப்ளீஸ்.
என்ன டேஸ்ட்? ஒரு வழியா வாங்கிட்டோம். இப்ப பாரு மேட்ர, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, இங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டாங்க, சீக்கிரம் வந்து காப்பாத்துங்க, வாங்க. என்ன இது, இதுல கெமு மக்கியோட குரல் கேக்குது. சிஞ்சோக்கும் சிஷிமாருக்கும் பிரச்சனை, நீ சீக்கிரம் இங்க வந்துரு. அப்படியா, சரி நான் உடனே அங்க வர. ஓவர். ரெண்டு பேருக்கு என்னாச்சும் தெரியல, எந்த பக்கம் போனாங்க? கெமமாக்கி இப்ப நீ எங்க இருக்கன்னு சொல்லு. இப்ப நான் நாலாவது பிளாக்ல இருக்கேன், சீக்கிரம் வந்துரு. ஏய் கியோ, சீக்கிரம் வந்துரு. ஓகே பாஸ். எங்க டீடே? அடடா, உங்களுக்கு என்னாச்சுன்னே தெரியல, சீக்கிரம் போய் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணனும். நல்ல வேண்டியா, என்ன பாச்சு, சீக்கிரம் வா, அவங்க அஞ்சாவது பிளாக்ல இருக்காங்க, சீக்கிரம் வந்து அவங்களை காப்பாத்தே, வா வா, லேட் பண்ணாதே. இந்த மாதிரி நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் அவங்களை அனுப்பி இருக்கவே மாட்டேன். ஷின்சோ, ஷிஷிமாரு, எங்க இருக்கீங்க? என்னது, 6th பிளாக்கா? இந்த விளையாட்டு ரொம்ப அற்புதமா இருக்கு. தம்பி என்ன பண்ணிட்டு இருக்க, அவங்க 8th பிளாக்குக்கு வந்துட்டாங்க, எவ்வளவு நேரம், சீக்கிரம் வா, லேட் பண்ணாத. அது சரி, இப்ப அங்க போயிட்டாங்களா அவங்க? என்னப்பா நடக்குது, தலையெழுத்து. இந்த கெனிச்சி பையனை பழி வாங்குறதுக்கு சரியான நேரம் கிடைச்சிருக்குல்ல கியோ. எப்படி அந்த கெம்மாக்கி உங்ககிட்ட இந்த ரிசீவரை புடுங்கிக்கிட்டு ஓடிட்டானா? சிச்சி மாரதான் உங்க குட்டிட்டான். மன்னிச்சு. ஒரு வழியா நீ தப்பிச்ச. இந்த கெம்மாக்கி என்ன பண்ணலாம்? என்னஜே சததியே காணோம், பையன் விட்டா இல்ல இதை விட்டா? அந்த டாகி கெம்மாக்கி ஏதா கடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன், நீ ஜாக்கிரதையா இருக்க. என்னச்சி, அந்த பக்கம் போயிடாத. அந்த கெம்மாக்கி எங்க இருந்தாலும் விடமாட்டேன், அவனை எப்படியாவது குடிச்சு கடிச்சே தீர்வேன்னு அந்த டாகி என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கு. அந்த டாகி இன்னைக்கு கெம்மாக்கிய விடவே விடாது, அவன் கடச்சா போதும், கடிச்சு கொதறிடும், கெம்மாக்கியல தப்பிக்கவே முடியாது. அவன் ஐடியா வச்சு நான் எப்படி அவனே அடிச்சேன்னு. டிங் டிங். என்னோட எப்படி வர்க் ஆகும், அவ்வளவுதானா? எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கேன் இவனுக்கு, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போறானே இந்த பையன்.